விபத்து நிகழ்ந்த கட்டடம் சீல் வைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் சென்னையின் மக்கள் கூடும் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்யப்படும் என்றும் கூறினார். விபத்து நடந்த இடத்துல மேலும் வந்து இதெல்லாம் இடிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு உள்ள போய் பாத்தீங்க? இல்ல, இப்ப பாக்கும்போது அது 10க்கு 10 அடி தான் விழுந்திருக்கேங்க. பட் நான் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே உள்ள பேட்டியிலையும் சொன்னேன், இது 2 ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் கிடையாது, பொறியாளர்கள் குழுவும் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு 10க்கு 10 அடி இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட்டுக்கான ஒரு சீலிங்கு கீழே உள்ள சிமெண்ட் தகுடு மாதிரி இருக்கிறது அப்படியே கீழே விழுந்திருக்கு. ஸோ அதை எல்லாமே இவங்க வீடியோகிராஃப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வேற மற்ற பகுதியில் டேமேஜ் ஆகல, ஆனால் இருப்பினும் இது எல்லாமே சப்ஜெக்ட் மேட்டர், ஒரு பொறியாளர் அவங்க தான் இதை ஸ்டடி பண்ணி, இவ்வளோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி போரிங் நடந்த விஷயம், அதெல்லாம் அவங்க தான் ஸ்டடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க டீட்டெயிலாக பார்ப்பாங்க இந்த ஆஃப்டர் த, இப்போ 3 பேர் இறந்து போனவங்களோட அந்த ராயப்பேட்டா இஷ்யூ, அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் ஃபாலோ பண்ணி அவங்க இண்டிபெண்டெண்ட்டாக பண்ணுவாங்க. சார், இப்போ 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, அதில் 2 பேர் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இந்த உடல்களை அனுப்பி வைக்கிறதுக்கான பணிகள் எப்படி சார் முடிக்க எடுப்போம்? டெஃபினட்டாக நாங்கள் அந்த ஐ எம் ஷோருங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதற்கான ஏற்பாடு அரசு மூலமாக செய்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே நம்மளோட ஹியர் சர்வீஸில் அதற்கான வசதிகள் இருக்குது, ஐதர் த்ரூ ட்ரெயின் ஆர் த்ரூ இது. இங்கேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வண்டி போகக்கூடிய 500 கிலோமீட்டருக்குள்ளே வந்து அந்த 1557777777 ஃப்ரீ ஹியர்ஸ் வண்டியை போகும். இல்லை அதுக்கு பியாண்ட் போகணுன்னா அதற்கான ஏற்பாடுகள் அங்கே இருக்கிற அந்த அரசோடு சேர்ந்து அது தேவைக்கேற்ப அந்த ஃபேமிலியை இப்போ நம்ம காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்பார்க்கேற்ப அதுக்கு நடவடிக்கை எடுக்கும். இந்த வீடு இப்போ நடந்த அந்த கட்டடத்தை அந்த மூடப்படுமா இல்லை வந்து சீல் வைக்கப்படுமா, என்ன நடவடிக்கை? டெஃபினட்டாக அது சீல் வைக்கப்படுங்க. நம்ம ஜெயகாந்தன் ஐஏஎஸ் உள்ள இருக்கார், அவர் தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களோட ஸ்டாஃப், தாசில்தார் எல்லாருமே ஸ்பாட்டில் உள்ளே இருக்காங்க. அதற்கான நடவடிக்கை அவங்க இருக்கணும். அதிகமான கூட்டம் இருந்ததாக சொல்கிறாங்க, விதிமீறல் எதாக இருந்துச்சு அதிக எண்ணிக்கை ஆட்கள்? டெஃபினட்டாக அந்த மாதிரி விதிமீறல்கள் இருந்தால் அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்து அதற்கு தேவையான நடவடிக்கை, அந்த FL3 லைசன்ஸில் அவங்களுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அதெல்லாமே ஜெயகாந்தன் ஐஏஎஸ் உள்ளே அதை பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவர் பார்ப்பாரு. மற்ற பப்பு சென்னை மாநகருக்குள்ளே வரக்கூடிய மற்ற பப்பு ஆய்வு பண்ண சொல்லுங்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம பப்பு மட்டும் இல்லைங்க, மக்கள் கூடும் எந்த ஒரு பொது 20க்கு மேற்பட்ட மக்கள் கூடக்கூடிய எந்த இடத்தையும் நம்ம இந்த மாதிரி பாதுகாப்பற்ற முறையில் இருக்காங்கிறத டெஃபினட்டாக நம்ம வந்து செக்அப் பண்ணோம். பட் அதே நேரத்தில் தேவையற்ற பதட்டத்தையும் நம்ம உருவாக்கிடக்கூடாது. தட் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து பதட்டத்தை உருவாக்கக்கூடாது. அதே இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம முன்னெச்சரிக்கையாக மற்ற சிமிலராக 20க்கு மேற்பட்ட கூடக்கூடிய பப்பு மட்டும் இல்லை மற்ற இடங்கள்லையும் நம்ம படிப்படியாக அதுக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கா, ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணோம். தேங்க்யூ.